ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் சுக்கா வந்து நம்ம ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டோம் சைட் டிஷ் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதோட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து நான் இன்றைக்கி இதில் சேர்க்க போகிறேன். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் எடுத்திருக்கேன் 1/2 கிலோ அளவுக்கு. இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது இதுதான். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு ஸ்வீட்டு, காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் கலந்து ஒரு செம்மையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ வந்து ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு பீஸஸாக நீங்கள் வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பக்கம் வந்து லைட்டாக வெந்திருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து சிக்கன் எடுத்தோம் அப்படின்னா அதே சேம் கிரேவி, அதே 65 இதே மாதிரி தான் செஞ்சிட்ருப்போம், இல்லை பிரியாணி செய்வோம். இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதுக்கு வந்து மேரினேட் பண்ணி ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம ஒன்ஸ் மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை குக் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா திரும்ப அகெயின் வந்து குக் மூடி வச்சு நல்லா இதை குக் பண்ண போகிறோம். ஒரு 8 to 10 minutes வந்து குக் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஓப்பன் ஃப்ரைலேயே நல்லா வெந்திருக்கும் ஓரளவுக்கு. இன்னும் நல்லா வெந்து நல்லா மாவு மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக மூடி போட்டு வேக வச்சுட்டேன். இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போது இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 2 minutes வந்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி பரட்டி விட போகிறோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகணும். சிக்கன் வந்து ரொம்ப நல்லாவே குக் ஆகிடுச்சு, இருந்தாலும் அந்த கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதோட அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையோட டேஸ்ட் வந்து உள்ளே இறங்கணும். இந்த ரெசிபியோட ஹைலைட்டே அதுதான். ஸோ அதனால் இன்னும் ஒரு 2 minutes வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி வரும், அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் லேயர், அவுட்டர் லேயர். இப்போ பாருங்கள், எம்மியான சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு நீங்கள் இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்திக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை சிக்கன் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர் அண்ட் பை பை.